வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காய்கறிகளோட பெயர்லாம் பார்க்க போறோம். அது காய்கறிகளுக்கு என்ன சொல்லுவோம்னா தர கா ரி கலு தரக்காரி கலு கலுனா நான் ப்ளூரல் சொல்றதுக்கு. ஸோ தரக்காரி கலு அப்படின்னா காய்கறிகள். ஸோ காய்கறிகள் பற்றி நம்ம வந்து கன்னடத்தில் என்ன வார்த்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளிக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். டோ இம் யா டோ. நம்ம வந்து டொமேட்டோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சவுண்டு வர்றதை நான் வச்சுக்கோங்க. டொம்யாடோ அப்படின்னா தக்காளி. அடுத்து வெங்காயத்துக்கு நம்ம பார்க்கலாம். இல் லி அந்த லா வந்து ஞால வரும் இல்லையா. ஷாஷா ஷாஷா ஞா அந்த கற்றுக்கு வந்து குச்சியில் இருக்கு இல்லையா, அதான் இல் லி. ஸோ வெங்காயத்துக்கு வந்து ஈருள்ளி. அடுத்து வெண்டைக்காய்க்கு பே இன் டே கா இ. காய்ங்கிறது எல்லாத்துக்கும் அதே தான். ஸோ நீங்கள் அதுக்கு காய் நம்ம சொல்லணும் அப்படின்னா வெண்டே அப்படின்னா வெண்டை. வெண்டை காய்க்கு வந்து காயி அவ்வளோதான். அதாவது வெண்டைக்கு பெண்டே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வாழைக்காய்க்கு பா லே காயி வாழை காயி அப்படின்னா வாழைக்காய். அடுத்து கத்தரிக்காய்க்கு ப த நே காயி அப்படின்னா பதனே காயி அப்படின்னா கத்திரிக்காய். இப்போ நீங்கள் வாழைக்காய்க்கு வெண்டைக்காயெல்லாம் அதுக்கு சவுண்டுக்கு அதே மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் நம்ம வந்து பதனே காயி அப்படின்னா கத்தரிக்காய். இதை நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு வாட்டி நல்லா ஒவ்வொரு எழுத்தையும் நம்மளுக்கு இருக்குன்னு தனித்தனியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமானது கிடையாது. மெய் எழுத்துக்கு மட்டும் கீழே வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை நாவச்சுக்கோங்க. வெங்காயம் வெண்டைக்காய் வாழைக்காய் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். கத்தரிக்காய் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வேறமாக இருக்கும். இது டொமேட்டோ இருக்குது டொமேட்டோ அப்படின்னு நாவச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து மீதி அடுத்த காய்களை பார்க்கலாம். புடலங்காய் ப ட ப ல காயி படவலை காயி அதாவது புடலங்காயோட படவலை காயி. அடுத்து பூண்டுக்கு பே இல் லு இல் லி பெல்லு லி பெல்லுலினா இல்லு இல்லி பெல்லுலி பூண்டு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லே இருக்குல்ல குச்சி லாவே ரெண்டு வாட்டி இருந்தாலும் ஈஸியாக சொல்லலாம் நம்ம. அடுத்து உருளைக்கிழங்குக்கு ஆ லு கெட்டே ஆ லு கே இ டே ஆலு கெட்டே. ஆலுன்றது நம்ம ஹிந்திலே வந்து நம்ம உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். அது தெரிய வேற இது தெரிஞ்சால் கூட அதை நான் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆலு கெட்டே அப்படின்னா உருளைக்கிழங்கு. அடுத்து தேங்காய்க்கு தே நம்ம இன்னுக்கும் வரும் இங்குக்கும் நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஹிந்திலே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னு இங்குக்கு தே இங் கி ந காயி தெங்கின காயி தேங்காய்ங்கிறத தெங்கின காயி. அடுத்து பீர்க்கங்காய்க்கு ஹி இந்த மாதிரி வெயிட் மாதிரி போட்டு கோடு போகிறோம். இது வந்து மேலே அப்படி சுற்றுறது ஹே இது ஹீ அப்படிங்கிறது ஹி ரே காயி ஹிரே காயி அப்படின்னா பீர்க்கங்காய். உங்களுக்கு வந்து இப்போ காயெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பழங்களை பற்றி கன்னடத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.